திருவெம்பாவே ஐந்தாம் பாடல் மாலரியானான் முகனும் காணாமலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசி பாலூரு தேன்வாய் கடை திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டி சீலமும் பாடி சிவனே சிவனே என்று இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் மணிவாசக பெருமாவுடைய திருவெம்பாவையில இந்த ஐந்தாவது பாடலுடைய நிகழ்வு எப்படின்னா அந்த தோழிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய உரையாடல் அதுல குறிப்பா துயிலக்கூடிய பெண்ணை பார்த்து துயிலெழுப்ப வந்த தோழியர்கள் எல்லாம் அவளை எழுப்பக்கூடிய காலத்தில் இறைவனுடைய புகழை பேசுகின்றார்கள் அப்படி பேசக்கூடிய காலத்தில் என்னன்னா இந்த துயில்கின்ற பெண் என்ன பண்றா அப்படின்னா இதற்கு முன்னாடி இறைவனை பற்றி எனக்கு தெரியாது பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நான்முகனும் நாரணனும் தேடி காணாத அந்த அண்ணாமலையாவுடைய அடியையும் முடியையும் அவனுடைய காட்சிகளை எல்லாம் நான் கண்டவள் நான் கண்டவள் என்று சொல்லக்கூடிய ஒரு தம்மை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இந்த பெண்ணானவள் இருக்கின்றாள் அதை தான் சொல்றார் மாறியான் நான்முகனும் காணாமலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசி பொய் பேசுறா யாருக்கு தெரியும் பிரம்மா விஷ்ணுவாலையே தேடி கண்டுபிடிக்க முடியாத அந்த பெருமாவுடைய திருவரு காட்சியை தான் கண்டதாக பொய்யுரைகளை பொய்யுரைத்தவள் யாரு இப்ப தூங்கிக் கொண்டிருக்கக்கூடியவள் கூடியவள் அவளை எழுப்பக்கூடிய காலத்தில் சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாருங்க மால் நான்முகனும் காணாமல நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசி பாலூறு தேன்பாய் படிரி கடை எப்படி இதையோடைய காட்சி கண்ட விதமாக தான் கண்டதாக தேன் ஒழுக சாதாரண பாத்தீங்கன்னா பசும்பால் நல்ல ஒரு இனிப்பு உடையது அதோடு அந்த தித்திக்கின்ற தேனையும் சேர்த்தோன்னா அது எவ்வளவு இனிப்பா இருக்கும் அதே போல என்ன தன்னை மிகைப்படுத்தி மற்றொரு இடத்திலே காண்பித்துக் கொள்வதற்காக என்னன்னா இறைவனை தான் கண்டதாகவும் இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் நான் அறிந்தவள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெய்யனை பேசி எல்லாம் பேசிய பெண்ணே நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ அதிகாலை நேரம் ஆய் இன்னும் எழுந்துக்காம படுத்து தூங்கிட்டு இருக்க அதனால நீ முதல்ல வந்து என்ன பண்ற உன்னுடைய இல்லத்தின் வாயிற் கதவுகளை முதலிலே வந்து திறப்பாயாக தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசி பாலூரு தேன்பாய் படுறி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் என்ன இந்த திருவண்ணாமலை தளத்திலே தான் எப்படி காட்சி கொடுத்தார் சிவபெருமான் பிரம்மா சிவபெருமானுடைய முடியை காண்பேன் என்ன பண்ணார் அங்கே அந்த மலையினுடைய முகட்டிலே சோதி வடிவனாக திகழ்ந்த பெருமானை அன்னவத்தின் வடிவமாக மேலே சென்று தேடி போனார் திருமால் அங்கே வராதம் என்று சொல்லக்கூடிய பண்டிகையின் வடிவம் கொண்டு அங்கே பெருமாவுடைய திருவடியை காண்பேன்னு போனார் ஆனால் பல யுகங்களாகியும் இறைவனுடைய அடியையும் காண முடியவில்லை முடியையும் காண முடியவில்லை அதனால் ரெண்டு பேருமே தன்னுடைய ஏழாமையை ஒப்புக்கொண்டு இறைவா நீயே என்ன பண்ணணும் எளிவந்த பிரானாக எங்களுக்கு நீ காட்சி தர வேண்டும் எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று அவர்கள் இறைஞ்சி நிற்கக்கூடிய காலத்திலேயே இறைவன் என்ன பண்ணார் பிரானாக அவர்களுக்கு இடையே அங்கே காட்சி தந்தார் உண்மையான அன்பு உண்மையான அன்பும் தன் இடத்திலே ஆணவம் என்று சொல்லக்கூடிய அறியாமை இந்த இடத்துல ஆணவம்னா அறியாமை ஏன்னா அவ அறியாமையின் காரணமாக சொன்னால் இவர்களும் என்ன பண்ணாங்க அறியாமையின் காரணமாக தாமே பெரியவர் என்று சொல்லக்கூடிய அந்த இருமாப்பினை கொண்டவர்களாக இருந்தால் இப்ப என்ன ஆயிப்போச்சு போச்சு எளிமேல் அந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய இருளானது விலக அந்த பெருமானை என்ன பண்ணார் ஜோதி வடிவனாக காட்சி தந்தார் காட்சி தரக்கூடிய காலத்திலே அவருடைய முழு திருமியனையும் காட்சி கொடுத்தார் என்று பார்க்கின்றோம் ஆகிய விண்ணும் மண்ணும் பார்க்கின்ற பொழுது பாலூறு தேன்வாய் வாய் படறி திரவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டி சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் ஓலம் என்பது என்னன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க ஏதோ ஒரு அபய குரல் என்று சொல்லக்கூடிய காலத்திலே ஏதோ ஒரு ஆற்றுல வெள்ளம் போகுது வந்தாகணும் ஏதோ ஒரு 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 முக்கியமான தருணத்திலே தனக்கு உதவும் பொருட்டு அழைக்கக்கூடியதுதான் ஓலக்குரல் என்பது நம்ம திருவையாறுல கூட பார்க்கற ஐயாரப்பருடைய ஆலயத்தில் நம்முடைய சுந்தரமு சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனும் ஐயாறு திருவையாறுல இருக்கக்கூடிய ஐயாரப்பரை தரிசிப்பதற்காக கண்டியூர்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படி வரலாற்று கூடிய காலத்திலே திடீர்னு வெள்ளம் போகுது வெள்ளத்தை தாண்டி அங்க திருவையாறு அடைமுடியல என்ன பண்ணாரு ஒரு ஓலம் ஓலம்னு குரல் கொடுத்தார் அக்கறையிலிருந்து ஓலமிட்ட விநாயகர் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான் ஓலம் ஓலம் என்று குரல் கொடுக்க பின்னாடி அவருடைய பெருமாளுடைய திருவண்ணாரை காவிரி விலகி அங்கே அவர் வந்து வணங்கினார்னு பார்க்குறோம் அப்ப இந்த ஓல குரல் அது போல என்னன்னா இங்க துயிலக்கூடிய இந்த பெண்ணை பார்த்து ஓலம் ஓலம் வாசல் இருந்து ரொம்ப நேரம் கூப்பிடுறாங்க ஆகியனாலே இந்த ஓலம் ஓலம் என்று அவர்கள் அங்கே ஓல குரலிட்டும் அந்த பெண்ணானவள் என்ன பண்ணல கதவை திறக்காது இருக்கின்றால் ஏலக்குழலி பரிசேலோர் முக்கியமா என்னன்னா இந்த மார்கழி அந்த நரும் சாந்து என்று சொல்லக்கூடிய திரவத்தை தன்னுடைய கூந்தலிலே அங்கே அணியக்கூடாது கூந்தலுக்கு என்ன பண்ணக்கூடாது அந்த சாந்தினை அங்கே வந்து பயன்படுத்தக்கூடாது ஆனா என்ன பண்ணிருக்கா இவ ஏலக்குழலி ஏலம்னா நல்ல வாசமான அந்த நறுஞ்சாந்தியினை தன்னுடைய முடியிலே பயன்படுத்தி இருக்கின்றார் ஆண்டாள் சொல்லுவாள் ஆண்டாள் சொல்கின்ற பொழுது இந்த மார்கழி நோன்பின் காலத்திலே அவள் இந்த பால் தயிர் இவற்றையெல்லாம் விடுத்தும் அதே போல தன்னுடைய தலைமுடியை அங்கே முடிந்து அந்த நறுமணம் மிக்க எல்லாம் இந்த விரத காலத்திலே சூடுவது இல்லை என்று சொல்லக்கூடிய குறிப்பையும் சொல்லுவாள் ஆனால் எதற்கு இதை சொல்ல வந்தேன்னு சொன்னால் அப்போ முக்கியமான இந்த மார்கழி நோன்பிற்குரிய அந்த சிறப்புகளையெல்லாம் அறிந்தும் அவற்றையெல்லாம் மேற்கொள்ளாதவளாக திகழக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து இறைவனுடைய புகழை பாடி அப்பேற்பட்ட பெருமானுடைய புகழையெல்லாம் நீ செவிமடுக்க வேண்டாமா அகையால் எழுந்து வாரும் என்று சொல்லக்கூடிய அளவிலே பாடியிருக்கின்றார் நாளை மற்றொரு பாடலுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்